விடையும். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம லெசன் ஒன்ல டெஸ்டிங் ஆஃப் ஹைபோதசிஸ் ஃபார் லார்ஜ் சாம்பிளில் நிறைய தியரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட் பார்த்தோம். இப்போ அதோட கண்டினியூஷனாக இன்னும் சில தியரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட் பார்த்துட்டு அப்புறம் சமுக்குள்ள போகிறோம். டிஃபைன் த ஃபாலோயிங், ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெசிஷன், இந்த மாதிரியும் கேள்வி கேட்கலாம். அதாவது இப்போ வந்து உங்களுக்கு என்ன சிஸ்டம் இருக்குன்னா புக்கில் இருக்கிற கேள்வியே கேட்கணும்லாம் கிடையாது. ஸோ புக்குக்கு பின்னாடி சில கேள்விகள் இருந்தாலும் புக்குக்குள்ளே இருக்கிற கேள்வியும் கேட்கலாங்கிறதுனால எல்லா க்வெஸ்சனுமே உங்களுக்கு வந்து இப்போ டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். இப்போ சப்போஸ் டிஃபைன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெசிஷன் கேட்டால் ஹவு டு ப்ரொசீட் த க்வெஸ்சன். பாருங்கள், த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெசிஷன் இன் ஏ ஹைபோதசிஸ் டெஸ்டிங் ப்ராப்ளம் இஸ் எய்தர் ஆஃப் ரிஜெக்டிங் ஆர் நாட் ரிஜெக்டிங் தி ஹச் நாட். ஹச் நாட்னா நல் ஹைபோதசிஸ் பேஸ்ட் ஆன் அ கிவன் ரேண்டம் சாம்பிள். உங்களுக்கு ஒரு ரேண்டம் சாம்பிள் கொடுத்துருவாங்க, அதில் இருக்கிற எல்லா அப்சர்வேஷனும் கொடுத்துருவாங்க. அந்த அப்சர்வேஷனை வச்சு ஒரு டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் போட சொல்லுவாங்க. அந்த டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி வெதர் வி ஆர் கோயிங் டு அக்செப்ட் தி நல்கை பாசஸ் ஆர் ரிஜெக்ட் த நல்கை பாசஸ் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ண போகிறோம். த டெசிஷன் இஸ் கால்ட் அஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெசிஷன். அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோங்க பாருங்கள். ஏ சாஃப்ட் ட்ரிங்க் மேனுஃபேக்சரர் கம்பெனி மேக்ஸ் ஏ நியூ கைண்ட் ஆஃப் சாஃப்ட் ட்ரிங்க். சாஃப்ட் ட்ரிங்க்கு அந்த கம்பெனிக்காரங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு புது சாஃப்ட் ட்ரிங்க் வந்து இன்ட்ரடியூஸ் ஆனால் என்ன பண்ணுவீங்க, வி ஹேவ் டு கிவ் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ ஹி வாண்ட்ஸ் டு கிவ் அட்வர்டைஸ்மெண்ட் இன் ஏ டிவி சேனல் டு சீ வெதர் ஆர் நாட் சேல்ஸ் இன்க்ரீஸ்டு. ஸோ எதுக்காக நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறோன்னா நம்மளோட சேல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தெர் ஆர் டூ பாசிபிலிட்டிஸ். ஒன்று, அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறதுனால எனக்கு சேல் இன்க்ரீஸ் ஆகுதோ டிக்ரீஸ் ஆகலையோ எந்த ஒரு சேஞ்சும் நடக்காமையும் இருக்கலாம். அப்போ கொடுக்கறது பெஸ்ட்டாக இல்லையா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது தான் என்னென்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெசிஷன். இஸ் இட் கிளியர்? நெக்ஸ்ட்டு, டிஃபைன் டெசிஷன் ரூல். டெசிஷன் ரூல்னால் என்ன அர்த்தம்? ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெசிஷன்ஸ் ஆர் கவர்ன்ட் பை சர்டன் ரூல்ஸ் டெவலப்டு பை அப்ளையிங் ஏ ஸ்டாட்டிஸ்டிக்கல் தியரி விச் ஆர் நோன் அஸ் தி டெசிஷன் ரூல்ஸ். அதாவது டெசிஷன் ரூல்னால் இந்த மாதிரி ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும், ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெசிஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்தந்த ரூலெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அதை சொல்கிறதுக்கு பேர் தான் என்னென்னா டெசிஷன் ரூல். நெக்ஸ்ட்டு, ரிஜெக்ஷன் ரூல். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ரிஜெக்ஷன் ரூல்? த டெசிஷன் ரூல் லீடிங் டு ரிஜெக்ஷன் ஆஃப் ஹச் நாட் இஸ் கால்ட் அஸ் தி ரிஜெக்ஷன் ரூல். அப்போ ரெண்டு ரூல் இருக்குது, ஒன்று வந்து டெசிஷன் ரூல், இன்னொன்று ரிஜெக்ஷன் ரூல். டெசிஷன் ரூல்னால் வெதர் வி ஹேவ் டு அக்செப்ட் தி ஹச் நாட் ஆர் ரிஜெக்ட் ஹச் நாட்னு டிசைட் பண்ணுறது டெசிஷன் ரூல். ரிஜெக்ஷன் ரூல்னா அந்த நல்கை பாசிஸை ரிஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் என்னதுன்னா ரிஜெக்ஷன் ரூல். ஸோ டிஃபைன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெசிஷன், டெசிஷன் ரூல் அண்ட் ரிஜெக்ஷன் ரூல்னால் என்னென்னு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கோம். அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் இன் ஹைபோதசிஸ் டெஸ்டிங் ப்ராப்ளம்? திஸ் இஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப முக்கியமான ஒன்று. எப்பயுமே வந்து ஒரு வேலையை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எடுக்கிற டெசிஷன்லாம் கரெக்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அப்போ நான் எடுக்கிற டெசிஷன் கரெக்டாக இருக்கும், பட் என்ன பண்ணலான்னா டெஸ்ட்டுக்குள்ளே போகும்போது அந்த டெஸ்ட்டு என்ன பண்ணிருந்தேன், என்னோடய டெசிஷன் தப்புன்னு சொல்லும். சில சமயம் ஒரு டெஸ்ட்டுக்குள்ளே நான் போகும்போது அந்த டெஸ்ட்டு என்ன செய்யணும்னா, நான் எடுக்கிற டெசிஷனும் அந்த டெஸ்ட்டு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டும் கரெக்டாக கூட இருக்கலாம். அப்போ என்னென்ன எரர்லாம் வருது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் இன் ஹைபோதசிஸ் டெஸ்டிங் ப்ராப்ளம்? எரர் நம்பர் ஒன், த எரர் கமிட்டட் பை ரிஜெக்டிங் ஹச் நாட் மீன் ஹச் நாட் இஸ் ரியலி ட்ரூ இஸ் கால்டு டைப் ஒன் எரர். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு டைப் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ரிஜெக்டிங் ஹச் நாட், ஹச் நாட்டு கரெக்டாக இருக்குது, நல்க ஹைபோதசிஸ் நான் அஸ்யூம் பண்ணுறது கரெக்டாக இருக்குது, பட் அந்த நான் என்ன செய்கிறேன்னா டெஸ்ட்டுக்குள்ளே போகிறேன், டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்குள்ளே போகிறேன். அதை பற்றி நீங்கள் டீட்டெயில்டாக ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. அந்த டெஸ்ட் ஸ்டாட்டிக்குள்ளே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா அந்த டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கில் வந்து உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகுது உங்களோட நல் ஹைபோதசிஸ். ஈவன் தோ நல் ஹைபோதசிஸ் இஸ் கரெக்ட், பட் வி ஆர் ரிஜெக்டிங் த நல் ஹைபோதசிஸ் இஸ் கால்ட் அஸ் தி டைப் ஒன் எரர். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலான்னா, நான் வந்து ஒரு கடைக்குள்ளே போகிறேன், அந்த கடையில் துணி வாங்கலான்னு நினைக்கிறேன் தீபாவளிக்காண்டி. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த கடையில் துணி வாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் முடிவெடுத்துட்டு அங்கே போய் ட்ரெஸ் மெட்டீரியல் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறேன். வந்ததுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயோ அந்த கடையில் போய் நீ வாங்கினியா, அங்கே வந்து நல்லாவே இருக்காதே ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? ரிஜெக்டிங், நான் நினைக்கிறது அந்த கடை நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது வந்து நல்கை பாசஸ். அப்போ என்ன ஆகுதுன்னா டெஸ்ட்டுக்குள்ளே போகிறேன், டெஸ்ட்டுக்குள்ளேனா நிறையா பப்ளிக்கிட்ட நான் போய் கேட்குறேன், அதான் என்னோடய டெஸ்ட்டு. அந்த பப்ளிக்கோட எத்தனை பேர் அதோட கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்குறேன். அந்த கமெண்ட்டில் வந்து நிறைய நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு நல்லாயிருக்குன்னு சொன்னால்தான் நான் நினச்சதும், அதான் நான் வாங்கின ட்ரெஸ் மெட்டீரியலும் மற்றவங்க சொல்கிறதும் கரெக்டாக இருக்குது. ஸோ வி ஆர் அக்செப்டிங் தட் ஃபோர் என்ன பண்ணல, நான் எரர் வரல,
இப்போ சப்போஸ் நான் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயோ எங்கள் மெட்டீரியலே நல்லா இருக்காது, ஏன் நீ வாங்கின, நாங்கள்லாம் வாங்கவே இல்லையே, நிறையா பேர் கமெண்ட்ஸ் கொடுக்கும்போது, ஈவன் தோ இட் இஸ் கரெக்ட், பட் என்ன சொல்கிறாங்க, மற்ற அந்த டெஸ்ட்டு என்ன ஆகுது, ரிஜெக்ட் ஆகுது. ஆனால் அந்த கடையில் துணி நல்லா தான் இருக்குது. அப்போ டெஸ்ட்டுனால என்ன ஆகுது, அது ரிஜெக்ட் ஆகுது. அப்போ அந்த மாதிரி எரர் வந்தால் தட் எரர் இஸ் கால்ட் அஸ் டைப் ஒன் எரர். நெக்ஸ்ட் ஒன், த எரர் கமிட்டட் பை நாட் ரிஜெக்ட் ஹச் நாட் வென் ஹச் நாட் இஸ் ஃபால்ஸ் இஸ் கால்ட் அஸ் டைப் டூ எரர். அதை உங்களுக்கு கீழே டேபிளில் அழகாக போட்டிருக்கேன் பாருங்கள். ஹச் நாட் இஸ் ட்ரூ, ஹச் நாட் இஸ் ஃபால்ஸ். ஹச் நாட்னா நல் ஹைபோதசிஸ், நான் எடுக்கக்கூடிய டெசிஷன். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வெஹிக்கிளானது 55 கிலோமீட்டர்ஸ் பெர் லிட்டர் வந்து மைலேஜ் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நல் ஹைபோதசிஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்குள்ளே போகிறேன். டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்குள்ளே போகும்போது அது கொடுக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஈவன் தோ இட் கிவ்ஸ் ஆவரேஜ் மைலேஜ் இஸ் 55, பிகாஸ் ஆஃப் த டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் ஐ எம் கோயிங் டு ரிஜெக்ட் இட். அதை நான் ரிஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் டைப் ஒன் எரர். ஹச் நாட் ட்ரூவாக இருந்து வி ஆர் ரிஜெக்டிங் ஹச் நாட்னா டைப் ஒன் எரர். ஹச் நாட் ட்ரூவாக இருந்து அதை நான் அப்படியே அக்செப்ட் பண்ணுற மாதிரி, அந்த டெஸ்ட்டும் எனக்கு அக்செப்ட் பண்ணுறது, நான் நினைக்கிறதும் என்னோடய டெஸ்ட்டுக்கு வரக்கூடிய ரிசல்ட்டும் கரெக்டாக இருந்தால் தட் இஸ் கால்ட் அஸ் வாட் கரெக்ட் டிசிஷன். அடுத்தது ஹச் நாட் இஸ் ஃபால்ஸ், நல் ஹைபோதசிஸ் ஃபால்ஸாகவே இருக்குது, நான் எடுத்த அசம்ஷன் தப்பாக இருக்குது. பட் என்னென்னா அந்த தப்பான அசம்ஷனை ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கரெக்ட் டெசிஷன் தான். அசம்ஷனே தப்பு, இந்த இதை பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோடய டெஸ்ட்டு என்ன தான் சொல்லுது, இதை அக்செப்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்படின்னு வரும்போது என்ன ஆகும்னா கரெக்ட் டெசிஷன். சப்போஸ் ஹச் நாட் இஸ் ஃபால்ஸ் பட் வி ஆர் அக்செப்டிங் ஹச் நாட் பட் ஒயில் டூயிங் ஏ டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் அப்படி வந்தானா, தட் எரர் இஸ் கால்ட் அஸ் டைப் டூ எரர். ஸோ வாட் ஆர் த டூ டைப்ஸ் ஆஃப் எரர், ஒன் இஸ் டைப் ஒன் எரர் அண்ட் அனதர் ஒன் இஸ் டைப் டூ எரர். டைப் ஒன் எரர்னா ரிஜெக்டிங் த ஹைபோதசிஸ் நல் ஹைபோதசிஸ் வென் நல் ஹைபோதசிஸ் இஸ் ட்ரூ. டைப் டூ எரர்னா அக்செப்டிங் த நல் ஹைபோதசிஸ் வென் நல் ஹைபோதசிஸ் இஸ் ஃபால்ஸ். இஸ் இட் கிளியர் தோ? அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். என் கம்பெனி இஸ் ப்ரொடியூசிங் எல்இடி பல்ப்ஸ், எல்இடி பல்பு தயாரிக்கிறாங்க. அந்த கம்பெனி கிளைம்ஸ் தட் மீன் லைஃப் ஸ்பேன் ஆஃப் தட் பல்ப்ஸ் இஸ் 2000 hours வித் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 150 hours. அப்படின்னா மீனிங் என்னென்னா, அந்த எல்இடி பல்பு தயாரிக்கக்கூடிய கம்பெனிக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பல்பானது 2000 மணி நேரம் கண்டிப்பாக எரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷனாக ஒரு பல்புக்கும் இன்னொரு பல்புக்கும், அதாவது ஒரு 1000 bulb தயாரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 1000 bulb இருக்கிற டிவியேஷன் எவ்வளோ இருக்குன்னா 150 hours இருக்குது. இப்போ நீங்கள் நல்கை பாசஸ் எப்படி செட் பண்ணுவீங்க? மீன் லைஃப் ஸ்பேன், அதனால் நீங்கள் மீன் அப்படிங்கிற ஹைபாசஸ் தான் செட் பண்ணும். அப்போ நல் ஹைபாசஸ் ஹச் நாட் சச் தட் மியூ இஸ் ஈக்குவல் டு 2000. இங்கே மீனை பற்றி தான் பேசுகிறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஸ்டாண்டர்ட் எரரில் 4 model சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து மீன், சாம்பிள் மீன். செகண்ட் ஒன் இஸ் சாம்பிள் ப்ரொப்போர்ஷன். தேர்டு ஒன் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சாம்பிள் மீன்ஸ். ஃபோர்த்து ஒன் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சாம்பிள் ப்ரொப்போர்ஷன்ஸ். இந்த 4 வச்சு தான் இப்போ நம்ம நல் ஹைபாசஸ் அல்டர்னேட் ஹைபாசஸ் தான் செட் பண்ண போகிறோம். இப்போ இந்த கணக்கு எந்த மாடலில் வருது நீங்கள் மூலம் கண்டுபிடிக்க தெரியணும். தட் இஸ் மீன் மாடல். அதனால் நல் ஹைபாசஸ் ஹச் நாட் சச் தட் மியூ இஸ் ஈக்குவல் டு 2000 hours. கிளியர் ஆயிடுச்சா? அப்படின்னா மீனிங் என்னென்னா, த மீன் லைஃப் ஸ்பேன் ஆஃப் தட் பல்ப்ஸ் இஸ் நாட் சிக்னிஃபிகன்ட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் 2000 hours. அதாவது 2000 மணி நேரம் எரியும் அப்படிங்கிறத நாங்கள் எல்லாம் ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் நல் ஹைபோதசிஸ். அல்டர்னேட்டிவ் ஹைபோதசிஸ் அது என்ன ஆகும், மியூ நாட் ஈக்குவல் டு 2000 hours. அப்படின்னா என்ன அர்த்தம், தர் ஈஸ் ஏ சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ். 2000 மணி நேரத்துக்கு மேலேயும் எரியலாம், 2000 மணி நேரத்துக்கு கம்மியாகவும் எரியலாம், ஜாஸ்தியாக கம்மியாங்கிறது எனக்கு தெரியாது. மிஸ் எப்படி மிஸ் ஜாஸ்தியாக கம்மியாங்கிறது நான் கண்டுபிடிக்க முடியும் சம் இல்லை அப்படின்னா, அந்த சம்மை ஃபுல்லாக ரீட் அவுட் பண்ணாலே தெரியும். சிக்னிஃபிகண்ட்லி டிஃப்ரெண்ட்டுன்னு வந்ததுன்னா அப்போ தர் ஈஸ் ஏ சேஞ்ச் இருக்குங்கிறது என்னோடய டெஸ்ட் வந்து சொல்லுது. அந்த டெஸ்ட்டை போடுற மெத்தடை சொல்லிட்டேங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும். அப்படி இருந்ததுன்னா தட் எரர் இஸ் கால்ட் அஸ் வாட் டைப் ஒன் எரர். இஃப் டைப் டூ எரர் அக்கர்ஸ் தென் இட் வில் பி கன்க்ளூடட் தட் த மீன் லைஃப் ஸ்பேன் ஆஃப் த பல்ப் இஸ் நாட் சிக்னிஃபிகன்ட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி 2000 hours. ஸோ டைப் ஒன் எரர்னா ரிஜெக்ஷன் ஆஃப் ஹச் நாட் வென் ஹச் நாட் இஸ் ட்ரூ. டைப் டூ எரர்னா ரிஜெக்ஷன் ஆஃப் ஹச் நாட் வென் இட் இஸ் ஃபால்ஸ். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஃபார்முலேட் தி நல் அண்ட் அல்டர்னேட் ஹைபோதசிஸ் ஃபார் டெஸ்டிங் வெதர் த ஆவரேஜ் டைம் ரெக்வயர்ட் டு 11th standard ஸ்டூடெண்ட்ஸ் டு கம்ப்ளீட் ஏ கெமிஸ்ட்ரி லெபார்ட்ரி எக்ஸசைஸ் இஸ் லெஸ் தேன் 30 minutes. இந்த கொஷின்லேயே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். 30 minutesங்கிறது உங்களுக்கு வந்து பார்டர் டைம். அப்போ என்ன சொல்லுவோம், நல் ஹைபாசஸ் எழுதணும், அல்டர்னேட் ஹைபாசஸ் எழுதணும். நல் ஹைபாசஸ் எப்படி எழுதுவீங்க, ஆவரேஜாக எவ்வளவு மினிட்ஸ் அவங்களுக்கு கொடுத்தானோன்னா 30 minutes கொடுத்தானோ நான். ஸோ மியூ இஸ் ஈக்குவல் டு 30. அதாவது 30 minutesங்கிறது பார்டர் டைம்ங்கிறதுனால மியூ இஸ் ஈக்குவல் டு 30. தட் இஸ் தெர் இஸ் நோ சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் இன் தி ஆவரேஜ் டைம் ரெக்வயர்ட் டு கம்ப்ளீட் த எக்ஸசைஸ் இன் கெமிஸ்ட்ரி லெபார்ட்ரி.
அப்போ தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்கிறது நல் ஹைபாசிஸ். ஆல்டர்னேட் ஹைபாசிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஒன்று, மியூ நாட் ஈக்குவல் போடணுமா, மியூ கிரேட்டர் தேன் போடணுமா, மியூ லெஸர் தேன் போடணுமா, இங்கே தான் வெயிட்டேஜே இருக்குது. அதை நான் என்ன செய்யணுன்னா, கொடுத்துருக்குற சம்முக்கு தகுந்த மாதிரி அது மாறும். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கெமிஸ்ட்ரி லெபாரட்டரி எக்ஸசைஸ் ஈஸ் லெஸ் தேன் 30 மினிட்ஸ். அங்கே அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், லெஸ் தேன் 30 மினிட்ஸ். அப்போ ஆல்டர்னேட் ஹைபாசிஸ் எப்படி இருக்குன்னா, H1 சச் தட் மியூ இஸ் லெஸ் தேன் 30. ஸோ இஃப் த ஆவரேஜ் டைம் ரெக்யர்ட் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டு கம்ப்ளீட் த கெமிஸ்ட்ரி லெபாரட்டரி எக்ஸசைஸ் இஸ் லெஸ் தேன் 30. ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வி என்ட்ரி இன் டு த நெக்ஸ்ட் கான்செப்ட். நெக்ஸ்ட்டு டிஃபைன் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்னால் என்ன அர்த்தம்னா, த மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி வித் விச் வி வுட் பி வில்லிங் டு டாலரேட் ஆர் டேக் த ரிஸ்க் த அக்கரன்ஸ் ஆஃப் தி டைப் ஒன் எரர் இஸ் கால்டு லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். அதாவது நான் எவ்வளோ மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி வி ஆர் டேக்கிங் த ரிஸ்க் டு டாலரேட் த டைப் ஒன் எரர், அதுக்கு பேர் தான் என்னென்னா லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்ன்னு பேர். இன் ஜென்ரல் த லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆர் டேக்கன் அஸ் 5% ஆர் 1%. 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்னால் வி ஆர் ஹேவிங் த 95% கான்ஃபிடன்ஸ் லெவல் அண்ட் வி ஆர் ஹேவிங் தி ஒன்லி 5% ஆஃப் த ரிஸ்க் லெவல். நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் டிஃபைன் கிரிட்டிக்கல் ரீஜன் கேட்பாங்க. அப்போ கிரிட்டிக்கல் ரீஜன் இன் ஏ ஹைபாசிஸ் டெஸ்டிங் ப்ராப்ளம் விச் இஸ் தி சப்செட் ஆஃப் த சாம்பிள் ஸ்பேஸ் ஹூஸ் எலிமெண்ட்ஸ் லீட் டு ரிஜெக்ஷன் ஆஃப் ஹச் நாட். அதாவது 100 ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ் வச்சு உங்களுக்கு சொல்கிறேன், பெல் ஷேப்டு கர்வாக இருக்கும். 99% அக்செப்ட் பண்ணுறேன்னா இந்த சைடில் இருக்கும், இந்த ஃபுல் 99% அக்செப்ட் பண்ணுறேன், 1% என்ன ஆகுது ரிஜெக்ட் ஆகுது. அப்போ அந்த 1% ரீஜன் இஸ் கால்ட் அஸ் தி கிரிட்டிக்கல் ரீஜன். இப்போ 5%ன்னு சொல்கிறேன்னா 95% அக்செப்டன்ஸ் ரீஜன், 5% யுவர் ரிஜெக்ஷன் ரீஜன். கிளியர் ஆகிட்டா? அடுத்தது வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அக்செப்டன்ஸ் ரீஜன், த சப்செட் ஆஃப் த சாம்பிள் ஸ்பேஸ் ஹூஸ் எலிமெண்ட்ஸ் டஸ் நாட் லீட் டு தி ரிஜெக்ஷன் ஆஃப் ஹச் நாட். இப்போ சொன்ன யாரத்தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், இஸ் டேர்ம் டஸ் அக்செப்டன்ஸ் ரீஜன். அப்போ 10% கிரிட்டிக்கல் ரீஜன் அப்படின்னு சொன்னோன்னா 90% வி ஆர் அக்செப்டிங் அண்ட் 10% வி ஆர் ரிஜெக்டிங். அப்போ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் சிங்கிள் டெயில் டூ டெயில் ரெண்டு டெயில் இருக்குது, அதை டீட்டெயில்டாக இப்போ நம்ம அடுத்த தியரியில் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா, சிங்கிள் டெயிலாக இருந்தாலும் சரி டூ டெயிலாக இருந்தாலும் சரி 1% ரிஜெக்ஷன் அப்படின்னு சொன்னான்னா வி ஆர் அக்செப்டிங் 99%. 5% ரிஜெக்ஷன் அப்படின்னா மீனிங் என்னன்னா வி ஆர் அக்செப்டிங் 95%. நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி அபவுட் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கிரிட்டிக்கல் வேல்யூ, அதாவது அது இசட் வேல்யூன்னு பேர். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் லார்ஜ் சாம்பிளில் இருக்கும்போது when n is greater than 30, the distribution follows the normal distribution. அதுக்கு தான் நம்ம நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு z இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மா அப்படிங்கிற அந்த இசட்னு படிப்பீங்க பார்த்தீங்களா, தட் இசட் இஸ் கால்ட் அஸ் தி கிரிட்டிக்கல் வேல்யூ. அப்போ கிரிட்டிக்கல் வேல்யூவை ஜென்ரலாக என்ன சொல்லுவோம்னா சின்னு சொல்லுவோம். டிஸ்டிங்கிஷ் தி எலமெண்ட்ஸ் ஆஃப் தி கிரிட்டிக்கல் ரீஜன் அண்ட் த அக்செப்டன் ரீஜன் ஈஸ் கால்ட் அஸ் தி கிரிட்டிக்கல் வேல்யூ. அதாவது த வேல்யூ விச் செப்பரேட்ஸ் அக்செப்டன்ஸ் ரீஜன் அண்ட் ரிஜெக்ஷன் ரீஜன் இஸ் கால்ட் அஸ் தி கிரிட்டிக்கல் வேல்யூ. இதெல்லாம் சேர்ந்து வச்சு இப்போ நம்ம ஒன்று பார்க்க போகிறோம் என்னென்னா, ஒன் இஸ் ஒன் டெய்ல்டு டெஸ்ட் அண்டு டூ டெய்ல் டெஸ்ட். தெர் ஆர் டூ டெஸ்ட், ஒன் டெய்ல் டெஸ்ட் அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட் டெய்ல் டெஸ்ட், இன்னொன்று வந்து டூ டெய்ல் டெஸ்ட். அந்த லெஃப்ட்டு ரைட்டு சேர்ந்து சொல்கிறது தான் ஒன் டெய்ல் டெஸ்ட் அண்ட் டூ டெய்ல் டெஸ்ட்டுங்கிறோம். அந்த ஒன் டெய்ல் டெஸ்ட் டூ டெய்ல் டெஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒன் டெய்ல் டெஸ்ட். ஒன் டெய்ல் டெஸ்ட்னா அந்த க்ரீன் கலர் டயக்ராமில் வந்து ஒன்று வந்து க்ரீன் சி வேல்யூ ரெண்டாக பிரிக்குது, அந்த சி வேல்யூ எந்த சைடு வந்திருக்குன்னு ஒரு சைடில் இருக்குது, அதான் ரைட் சைடில் மட்டும் இருக்குது. அதனால் அந்த சி வேல்யூ இஸ் கால்டு அந்த டெஸ்ட்டுக்கு பேர் ரைட் டெயில் டெஸ்ட்டுன்னு பேர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சி வேல்யூ வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது, அதனால் இந்த டெஸ்ட்டு வந்து என்னென்னா லெஃப்ட் டெய்ல்டு டெஸ்ட்டுன்னு பேர். இன் சம் ஹைபாசிஸ் டெஸ்டிங் ப்ராப்ளம் எலிமெண்ட்ஸ் ஆஃப் தி கிரிட்டிக்கல் ரீஜன் மே பி ஐடென்டிஃபைட் பை தி ரிஜெக்ஷன் ரூல் ஆஃப் த டைப் TX greater than or equal to C. அப்போ ஃபஸ்ட்டு டயக்ராமில் அதாவது TXங்கிறது கர்வ், அந்த கர்வில் ஆக்குப்பை பண்ணக்கூடிய ஏரியா அந்த ரெட் கலர் ஷேட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ப்ராபபிலிட்டின்னு அர்த்தம். அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் த கர்வ் எக்ஸ் TX greater than or equal to C ஆக இருந்தா அந்த ரெட் கலர் ரீஜனுக்கு வந்தா தட் இஸ் கால்ட் அஸ் தி ரைட் டெய்ல்டு டெஸ்ட்டுன்னு பேர். அடுத்தது பாருங்கள், லெஃப்ட் டெய்ல் டெஸ்ட். ஆன் த அதர் ஹேண்ட் சப்போஸ் த ரிஜெக்ஷன் ரூல் TX இஸ் லெஸர் தன் ஆர் ஈக்குவல் டு சி, அந்த ரிஜெக்ஷன் ரூலுங்கிறது அந்த ரெட் கலர் ஏரியா, அது சியை விட ஏரியான்னு வரும்போது ப்ராபபிலிட்டின்னு ஆகிடும்.
அந்த ப்ராபபிலிட்டியானது லெஸ் தேன் சி, சியை விட கம்மியாக வரும்போது பி ஆஃப் டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு சியாக இருந்தால் வில் பி த ஏரியா விச் ஃபால்ஸ் அட் த லெஃப்ட் எண்டு. செகண்ட் டயக்ராமில் பார்த்தா தெரியும், அண்டர் த கர்வ் ரெஸ்பாண்டிங் தி சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டி ஆஃப் எக்ஸ், டி ஆஃப் எக்ஸ் இஸ் வேர் சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன். த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட் டிஃபைன்ட் பை திஸ் கைண்ட் ஆஃப் த கிரிட்டிக்கல் ரீஜன் இஸ் கால்ட் அஸ் தி லெஃப்ட் டெயில் டெஸ்ட். ஸோ த அபவ் டூ டெஸ்ட் ஆர் காமன்லி நோன் அஸ் ரைட் டெயில் டெஸ்ட் அஸ் வெல் அஸ் லெஃப்ட் டெயில் டெஸ்ட். இஸ் இட் கிளியர்? நெக்ஸ்ட் ஒன், ரைட் டெயில் டெஸ்ட் லெஃப்ட் டெயில் சைட்னு ஒரு சைடில் தான் வரும். ஒன் டெயில் டெஸ்ட்டை பற்றி பார்த்து முடிச்சிட்டோம். நவ் வி ஆர் கெட்டிங் இன் டு டூ டெயில் டெஸ்ட். சப்போஸ் தட் ஹச் நாட் இஸ் ரிஜெக்டட் வென் எய்தர் டி ஆஃப் எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு ஏ ஆர் டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு பி ஹோல்ஸ். இன் திஸ் கேஸ் பி ஆஃப் டி ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு ஏ அண்ட் பி ஆஃப் டி ஆஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு பி வில் பி த ஏரியாஸ். அதாவது டி ஆஃப் எக்ஸுங்கிறது உங்களோட கர்வு, உங்களுக்கு ஏங்கிற வேல்யூ லெஃப்ட் சைட்லேயும் பிங்கிற வேல்யூ ரைட் சைட்லேயும் இருக்குது. அப்போ உங்களோட ஏரியா எங்கே இருக்குன்னா ஏயை விட கம்மியாக இருக்கணும். அந்த ரெட் கலர் ஷேடை பார்த்தா தெரியும். அடுத்து பியை விட ஜாஸ்தியாக இருக்குது. அந்த ரெண்டு ஏரியா ரெண்டு சைடும் கவர் ஆகிருக்கு. விச் ஃபால்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி அட் தி லெஃப்ட்டு அண்ட் ரைட் என் அண்டர் த கர்வ் ரெப்ரசன்டிங் தி சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் டி ஆஃப் எக்ஸ். ஹியர் டி ஆஃப் எக்ஸ் இஸ் தி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் தி கர்வ். அந்த நார்மல் கர்வை பற்றி இப்போ பேசுகிறோம். த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட் டிஃபைன்ஸ் வித் திஸ் கைண்ட் ஆஃப் ரிஜெக்ஷன் ரூல் இஸ் நோன் அஸ் தி டூ டெயில் டெஸ்ட். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நெக்ஸ்ட் கொஷின், ரைட் த ஜென்ரல் ப்ரொசீஜர் ஃபார் டெஸ்ட் ஆஃப் ஹைபாசிஸ். அதுக்கு சில ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணோம். இப்படி தான் நீங்கள் வந்து ஹைபாசிஸ் டெஸ்டிங்கே பண்ணணும். அதில் ஸ்டெப் நம்பர் ஒன், டிஸ்கிரைப் த பாப்புலேஷன் அண்ட் இட்ஸ் பேராமீட்டர்ஸ், ஃப்ரேம் தி நல்க ஹைபாசிஸ் அண்ட் ஆல்டர்னேட் ஹைபாசிஸ். ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் போனோம். ஃபஸ்ட்டு டிஸ்கிரைப் தி பாப்புலேஷன் அண்ட் இட்ஸ் பேராமீட்டர்ஸ். என்னென்ன கொடுத்துருக்காங்க, மியூ என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரொப்போர்ஷன்னா பி என்ன கொடுத்துருக்காங்க, டூ மீன்னா எக்ஸ் பார் என்ன ஒய் பார் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்னா ப்ரெடிக்ட் பண்ணோம். அடுத்தது ஃப்ரேம் த நல்க ஹைபாசிஸ், கொஷினில் என்ன கேட்டிருக்காங்களோ அது தகுந்த மாதிரி ஏட் டு செட் த நல்க ஹைபாசிஸ் அண்ட் ஏட் டு செட் தி ஆல்டர்னேட்டிவ் ஹைபாசிஸ். அடுத்து ஸ்டெப் டூ, டிஸ்கிரைப் தி சாம்பிள் தட் இஸ் டேட்டா. அப்படின்னா மீனிங் என்னென்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க கணக்கில், இப்போ சாம்பிள் சைஸ் கொடுத்துருப்பாங்க, மீன் கொடுத்துருப்பாங்க, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ எதெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அத்தனையும் நீங்கள் வந்து டேட்டா ஃபுல்லாக கொடுத்த இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக எழுதுறது ஸ்டெப் டூ. ஸ்டெப் த்ரீ, ஒரு மாடல் உங்களுக்கு எப்படிங்கிறத போட்டு காமிக்கிறேன். ஒவ்வொரு மாடலாக ஸ்டெப் த்ரீ, ஸ்பெசிஃபை தி டிசையர்ட் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். கணக்கில் வந்து இத்தனை லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸில் இதை டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. 1% ஃபைவ் பர்சன்டேஜோ கொடுப்பாங்க. சப்போஸ் எதுவுமே கொடுக்கலை, 1% கொடுக்கல, 5% கொடுக்கலன்னா எந்த பர்சன்டேஜ் நான் எடுத்துக்கிறது மிஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூ ஹேவ் டு டேக் இட் அஸ் 5%. தட் இஸ் இஃப் யூ ஆர் ரிஜெக்டிங் அட் 5% அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அது எதில் ஆகிடும், 1%ல அது ரிஜெக்ட் ஆகிடுங்கிறதுனால ஜென்ரலாக ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. டெஸ்ட் அட் 1% லெவல், டெஸ்ட் அட் 5% லெவல்னு சொல்லியிருப்பாங்க, கணக்கிலேயே கொடுத்துருப்பாங்க. அப்படி எதுவும் கொடுக்கலைன்னா யூ ஹேவ் டு கன்சிடர் இட் அஸ் வாட் 5%. நெக்ஸ்ட் ஒன், ஸ்பெசிஃபை தி ஸ்டெப் ஃபோர், ஸ்பெசிஃபை தி டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் அண்ட் இட்ஸ் சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் அண்டர் ஹச் நாட். டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ங்கிறது இசட்டோட வேல்யூ. அந்த இசட்டுக்கு ஒவ்வொரு மாடலும் ஃபார்முலா இருக்கும். உங்களுக்கு என்ன தெரியும்னா இசட்டுக்கு ஃபார்முலா தெரியும், எக்ஸு மைனஸ் மியூ பை சிக்மா அப்படிங்கிறது தெரியும். அந்த எக்ஸுங்கிறது என்ன அர்த்தம்னா உங்களோட ரேண்டம் வேரியபிள், மைனஸ் மியூ, மியூங்கிறது பாப்புலேஷனோட பேராமீட்டர், பை சிக்மா, சிக்மானா ஸ்டாண்டர்ட் எரர். ஸ்டாண்டர்ட் எரர்னு சொல்லும்போது நீங்கள் நாலு மாடல் ஸ்டாண்டர்ட் எரர் படிச்சிருக்கீங்க. அப்போ இந்த மாடல் உங்களுக்கு எத்தனை வரும்னா நாலு மாடலில் சம்ஸ் இதில் வரும். அதை நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். அடுத்தது சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் அண்டர் ஹச் நாட். பிகாஸ் வி ஆர் கன்சிடரிங் ஒன்லி த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கும், ஃபாலோஸ் தி நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் மீன் இஸ் ஜீரோ அண்ட் வேரியன்ஸ் இஸ் ஒன். லெவன்த் ஸ்டாண்டர்டில் ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் படிச்சிருக்கீங்க. அதில் மீன் வந்து ஜீரோன்னு இருக்கும், வேரியன்ஸ் ஒன்று இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அதை வச்சு நம்ம சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபைவ், கால்குலேட் த வேல்யூ ஆஃப் த டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் அண்டர் ஹச் நாட் ஃபார் த கிவன் சாம்பிள். டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கு கண்டுபிடிக்கணும். அதுக்கு எப்படி அந்த ஃபார்முலா இருக்குது, நாலு மாடலுக்கு எப்படி ஃபார்முலா போடணுங்கிறத ஒவ்வொரு மாடலாக சம்ஸ் பார்க்கும்போது அதை போடலாம். நெக்ஸ்ட் ஒன், ஸ்டெப் சிக்ஸ், ஃபைண்ட் த கிரிட்டிக்கல் வேல்யூ தட் இஸ் டேபிள் வேல்யூ. ஒரு டேபிள் லாஸ்ட் வீடியோவில் லாஸ்ட் இதில் பார்த்தோம், அந்த டேபிள் வேல்யூ ஃப்ரம் த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேபிள் ஜென்ரேட்டட் ஃப்ரம் தி சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் தி டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் அண்டர் ஹச் நாட் கரஸ்பாண்டிங் டு ஆல்ஃபா. அதான் நம்ம ஒரு நாலு வேல்யூ பார்த்தோம், 2.33, 2.58, 1.645, 1.96, அந்த நாலு வேல்யூ பார்த்தோம். அது மைனஸ்லேயும் பார்த்தோம், ப்ளஸ்லேயும் பார்த்தோம்.
அந்த நாலு வேல்யூவில் நம்ம கொடுத்துருக்குற கணக்கில் எந்த வேல்யூவை எடுத்துக்கணும் அப்படின்னு பார்க்குறது தான் ஸ்டெப் சிக்ஸு. அடுத்து ஸ்டெப் செவன், அந்த வேல்யூவையும் ஸ்டெப் ஃபைவ்ல கண்டுபிடிச்ச டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் வேல்யூவையும் கம்பேர் பண்ணுறேன். கம்பேர் பண்ணதுக்கப்புறம் ஸ்டெப் செவனில் நம்ம என்ன பண்ணுறோம், டிசைட் பண்ணுறோம். டிசைட் ஆன் ரிஜெக்டிங் ஆர் நாட் ரிஜெக்டிங் த நல் ஹைபாசிஸ் பேஸ்ட் ஆன் தி ரிஜெக்ஷன் ரூல் விச் கம்பேர்ஸ் தி கால்குலேட்டட் வேல்யூஸ் ஆஃப் த டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் வித் த டேபிள் வேல்யூ. கால்குலேட்டட் வேல்யூங்கிறது நம்ம வந்து என்ன போட்டோம், ஸ்டெப் ஃபைவ்ல போட்டது கால்குலேட்டட் வேல்யூ. டேபிள் வேல்யூங்கிறது கிரிட்டிக்கல் வேல்யூ. ஸ்டெப் சிக்ஸில் போட்ட கிரிட்டிக்கல் வேல்யூ. அது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணதுக்கப்புறம் வி ஆர் கம்மிங் டு த டெசிஷன் ஆஃப் வெதர் வி ஹேர் டு அக்செப்ட் த நல் ஹைபாசிஸ் ஆர் வெதர் வி ஹேர் டு ரிஜெக்ட் த நல் ஹைபாசிஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த கேள்வி வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் ஃபைவ் மார்க் க்வெஸ்சன். ரைட் தி ஸ்டெப்ஸ் டு பி ஃபாலோட் ஃபார் கிரியேட்டிங் தி டெஸ்ட் ஆஃப் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஸ்டெப்ஸை ஃபுல்லாக எழுதுறது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஒரு ஃபைவ் மார்க் க்வெஸ்சன் பார்க்க போகிறோம். ரைட் தி டெஸ்ட் ப்ரொசீஜர் ஃபார் டெஸ்ட் ஆஃப் ஹைபாசிஸ் ஆஃப் பாப்புலேஷன் மீன் வேர் பாப்புலேஷன் வேரியன்ஸிஸ் நோன் அப்படின்னு கேட்டாங்கன்னா இது வந்து சம்மாவும் கேட்கலாம் ஆர் தியரியாகவும் கேட்கலாம். பட் சம்மை ப்ரொசீட் பண்ணுறதுக்கு இந்த தியரி தெரிஞ்சால் தான் அந்த சம்மை ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ ஸ்டெப் ஒன், ஃபஸ்ட்டு லெட் மியூ அண்டு சிக்மா ஸ்கொயர் ஆர் ரெஸ்பெக்டிவ் மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் த பாப்புலேஷன் அண்டர் ஸ்டடி வேர் சிக்மா ஸ்கொயர் இஸ் நோன். இஃப் மியூ நாட் இஸ் தி அட்மிசபிள் வேல்யூ ஆஃப் மியூ தென் ஃப்ரேம் த நல் ஹைபாசிஸ் அஸ் ஹச் நாட் சச் தட் மியூ இஸ் ஈக்குவல் டு மியூ நாட். அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணோன்னா நீங்கள் நல் ஹைபாசிஸ் செட் பண்ணோம். நம்ம ஏற்கனவே வாட் இஸ் த ப்ரொசீஜருங்கிறத நம்ம ஜென்ரல் ரூல்ஸ் பார்த்தோம். அதில் ஃபஸ்ட் ரூல் என்ன, வி ஹேட் டு செட் நல் ஹைபாசிஸ் அண்ட் அல்டர்னேட் ஹைபாசிஸ். இப்போ நம்ம வந்து எதை பார்க்குறோம், பாப்புலேஷன் மீனை பற்றி பார்க்குறோம். அப்போ நல் ஹைபாசிஸ் எப்படி தான் எழுதணும்னா ஹச் நாட் சச் தட் மியூ இஸ் ஈக்குவல் டு மியூ நாட். இது புரிஞ்சிச்சுன்னா அடுத்ததெல்லாம் நீங்களாக சொல்லிடலாம். அண்ட் சூஸ் த சூட்டபிள் அல்டர்னேட் ஹைபாசிஸ். அல்டர்னேட் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கேன், மூணு விதமாக இருக்கலான்னு இருக்கேன். ஒன்று ஹச் ஒன் சச் தட் மியூ நாட் ஈக்குவல் டு மியூ நாட். செகண்ட் ஹச் ஒன் சச் தட் மியூ கிரேட்டர் தேன் மியூ நாட். தேர்டு ஹச் ஒன் சச் தட் மியூ லெசர் தேன் மியூ நாட். இப்போ ஃபஸ்ட்டுங்கிறது உங்களுக்கு டூ டெயில், செகண்டுங்கிறது ரைட் டெயில், தேர்டுங்கிறது லெஃப்ட் டெயில். ஸோ இந்த முதல்ல எந்த மாடலில் இது கணக்கு வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்து ஸ்டெப் டூ, லெட் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸட்ரா எக்ஸ் என் பி த ரேண்டம் சாம்பிள் ஆஃப் என் அப்சர்வேஷன் ட்ரான் ஃப்ரம் த பாப்புலேஷன் வேர் என் இஸ் தி லார்ஜ் சாம்பிள் என் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 30. ஸோ ரெண்டாவது ஸ்டெப்பில் நம்ம என் என்ன, மியூ என்ன, சிக்மா என்ன, எக்ஸ் பார் என்ன, எல்லா என்ட்ரி என்னென்ன கொடுத்துருக்காங்களோ டேட்டா டேட்டா ஃபுல்லாக எழுதணும். ஸ்டெப் த்ரீ, அடுத்தது என்ன லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் கணக்கில் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒன்று அது 5%ஆக இருக்கலாம், இல்லாட்டி 1%ஆக இருக்கலாம். அது என்ன பர்சன்டேஜ், இப்போ நம்ம ஆல்ஃபான்னு இருக்கிறனால அது ஆல்ஃபா பர்சன்டேஜ்னு வச்சுருக்கோம். அப்போ கணக்கை படித்து எந்த இதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் ஸ்டெப் த்ரீ. ஸ்டெப் ஃபோர், அப்போ ஸ்டெப் ஃபோரில் என்ன பண்ணணும், டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கை எழுதணும். வாட் இஸ் யுவர் டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக், இசட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பார் மைனஸ் மியூ பை சிக்மா பை ரூட் டென். மியூன்னு போடுற இடத்துல இங்கே ஏன் மியூ நாட் போட்டிருக்காங்கன்னு நீங்கள் கேட்கலாம். நல்கை பாசஸ் எப்படி செட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், மியூ இஸ் ஈக்குவல் டு மியூ நாட்னா சொல்லியிருக்கோம். அப்போ இந்த இடத்துல மியூவோட வேல்யூவும் மியூ நாட்டோட வேல்யூ ஈக்குவல். இந்த ஃபார்முலா எங்கேருந்து மிஸ் வந்தது அப்படின்னிங்கன்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கிற அதே ஃபார்முலா தான். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் எக்ஸ்ன்னு போடுவோம், அந்த எக்ஸ் தான் உங்களுக்கு இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் பாராக இருக்குது. அங்கே நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் மியூன் போடுவோம், அதே மியூ தான். அந்த மியூவோட வேல்யூ இங்கே என்னவாக இருக்குது, மியூ நாட்டாக இருக்குது. பை சிக்மான்னு போடுவோம், சிக்மாங்கிறது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் தி நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். இங்கே என்ன இருக்குன்னா சிக்மா. இந்த இடத்துல சிக்மா பை ரூட்டன் ஏன் போடுறோம்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் தி சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன். அதனால் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் த சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு பேர் என்ன, ஸ்டாண்டர்ட் எரர். அந்த ஸ்டாண்டர்ட் எரரை போடுறோம். ஏன் இந்த ஃபார்முலாவை இங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் மீன் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ நாலு ஃபார்முலா ஸ்டாண்டர்ட் எரருக்கு படிச்சிருக்கோம், பட் இங்கே எதை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஸ்டாண்டர்ட் ஆஃப் மீன் விச் இஸ் சிக்மா பை ரூட்டன் அண்டர் எது, ஹச் நாட்டில். இப்போ எக்ஸ் பார் ரெப்ரசன்ஸ் தி சாம்பிள் மீன் and approximate sampling distribution of the test statistic under H naught is என்ன வரும் உங்களுக்கு, என் ஆஃப் 0.1. அதான் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். அதுவும் எப்படிப்பட்ட நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இந்த ஸ்டெப் ஃபோர் வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது ஸ்டெப் ஃபோரில் என்ன பண்ணுறோம்னா கேபிட்டல் எக்ஸ் ஒன் கேபிட்டல் எக்ஸ் டூக்கு நம்ம பார்த்தோம். ஸ்டெப் ஃபைவ்ல என்ன பண்ணுறோம்னா கொடுத்துருக்கிற சாம்பிள் தட் இஸ் ஸ்மால் எக்ஸ் ஒன் ஸ்மால் எக்ஸ் டூ ஸ்மால் எக்ஸ் த்ரீ எக்ஸெட்ரா ஸ்மால் எக்ஸனுக்கு எப்படி இசட் வேல்யூ எழுதணும். இசட் நாட் இஸ் ஈக்குவல் டு அதே ஃபார்முலா தான், அங்கே கேப்ஸில் எழுதியிருப்போம், இங்கே ஸ்மாலில் எழுதுகிறோம் தான். எக்ஸ் பார் மைனஸ் மியூ நாட் பை
சிக்மா பை ரூட் டென். அடுத்த ஸ்டெப் சிக்ஸ், இதில் வந்து நம்ம என்ன செய்கிறோம்னா கிரிட்டிக்கல் வேல்யூ பார்க்குறோம். ஃபைண்ட் த கிரிட்டிக்கல் வேல்யூ இசட் இ. கிரிட்டிக்கல் வேல்யூங்கிறத நம்ம இசட்இன்னு சொல்லுவோம். கரஸ்பாண்டிங் டு ஆல்ஃபா, அந்த கிரிட்டிக்கல் வேல்யூ டேபிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேபிள்லேருந்து பார்த்து எழுதணும். ஃப்ரம் த ஃபாலோயிங் டேபிள் அல்டர்னேட் ஹைபாசிஸ் மியூ நாட் ஈக்குவல் டு மியூ நாட்டாக இருந்தால் கிரிட்டிக்கல் வேல்யூ இசட் ஆல்ஃபா பை டூ, மியூ கிரேட்டர் தேன் மியூ நாட்டாக இருந்தால் கிரிட்டிக்கல் வேல்யூவை இசட் ஆல்ஃபான்னு எடுத்துக்கணும். மியூ லெசர் தேன் மியூ நாட்டாக இருந்தால் உங்களோட கிரிட்டிக்கல் வேல்யூ என்ன எடுத்துக்கணும், மைனஸ் இசட் ஆல்ஃபான்னு எடுத்துக்கணும். அது வந்து 1% இருந்தால் அதுக்குரிய வேல்யூ போடணும், 5% இருந்தால் அதோட வேல்யூ எடுத்து இதில் போடணும். 5%க்கு ஜென்ரலாக என்ன வரும்னா 1.96 ஃபார் டூ டெயில், 1.645 தட் இஸ் இசட் ஆல்ஃபா ஃபார் சிங்கிள் டெய்லாக இருக்கும். 1% இருந்தானா உங்களுக்கு என்னவாக இருக்கும்னா 2.58 ஃபார் டூ டெயில், 2.33 ஃபார் சிங்கிள் டெய்லாக இருக்கும். நீங்கள் அந்த டேபிளை பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக தெரியும். நெக்ஸ்ட் ஸ்டெப் 7, டிசைட் ஆன் ஹச் நாட். நல்கை பாசஸை இப்போ டிசைட் பண்ண போகிறேன். சூஸிங் த சூட்டபிள் ரிஜெக்ஷன் ரூல் ஃப்ரம் த ஃபாலோயிங் டேபிள் கரஸ்பாண்டிங் டு தி ஹச் ஒன். நம்ம ஏற்கனவே போட்ட அந்த வேல்யூவுக்கு இதுக்கு என்ன கனெக்ஷன் இருக்குன்னு பார்க்க போகிறேன். இசட் நாட் வேல்யூ நான் ஸ்டெப் ஃபைவ்ல போட்டிருக்கேன். அடுத்தது ஸ்டெப் சிக்ஸில் வந்து இசட் ஆல்ஃபா பை டூ, இசட் ஆல்ஃபா மைனஸ் இசட் ஆல்ஃபாலாம் கண்டுபிடிச்சிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். ரிஜெக்ஷன் ரூல் எப்படி இருக்கும்னா மாடுலஸ் ஆஃப் இசட் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு இசட் ஆல்ஃபா பை டூ. ஏன் மாடுலஸ் ஆஃப் இசட் எடுத்துக்கிறோன்னா இசட் ஆல்ஃபா பை டூ பாசிட்டிவாக தான் இருக்கும். அதனால் என்ன பண்ணுறேன், மாடுலஸ் ஆஃப் இசட் நாட் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு இசட் ஆல்ஃபா பை டூ. அது எந்த டெய்லுக்கு, டூ டெய்லாக பார்க்கணும். ரிஜெக்ஷன் ரூல் இருந்ததுன்னா வி ஆர் ரிஜெக்டிங். அடுத்தது இசட் நாட் கிரேட்டர் தேன் இசட் ஆல்ஃபாவாக இருந்ததுன்னா வி ஆர் ரிஜெக்டிங் ஃபார் என்ன டெய்லு, மியூ கிரேட்டர் தேன் மியூ நாட். அடுத்தது இசட் நாட் லெசர் தேன் மைனஸ் இசட் ஆல்ஃபாவாக இருந்ததுன்னா த ரூல் இஸ் ரிஜெக்ஷன் ரூல் ஃபார் மியூ இஸ் லெசர் தேன் மியூ நாட். ஸோ இந்த ரூலை ஃபாலோ பண்ணி வெதர் வி ஆர் அக்செப்டிங் நல்கை பாசஸ் ஆர் வி ஆர் ரிஜெக்டிங் நல்கை. இப்போ மாடுலஸ் ஆஃப் இசட் லெசர் தேன் வந்து வச்சுக்கோங்களேன், அக்செப்டிங் தான் நல்கை பாசஸ். கிரேட்டர் தேன் வரும்போது என்ன பண்ணிக்கிறேன், ரிஜெக்டிங் தான் நல்கை பாசஸ். அப்படின்னா மீனிங் என்ன, வி ஆர் அக்செப்டிங் தி அல்டர்னேட்டிவ் ஐ பாசஸ்னு அர்த்தம். புரியுதா? இந்த ரூலை வச்சு நவ் லாஸ்ட் ஸ்டெப்பில் வி ஆர் கம்மிங் டு த டெசிஷன் வெதர் வி ஆர் அக்செப்டிங் ஆர் ரிஜெக்டிங் தி நல்கை பாசஸ்னு ஒரு முடிவு எடுக்கிறோம். இன்றைக்கி நடத்தின உங்களுக்கு தியரி கிரிட்டிக்கல் பார்ட், அதுக்கப்புறம் வந்து நிறையா டெஸ்ட்டு ப்ரொசீஜர்லாம் பார்த்துருக்கோம். இதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாடலில் வரக்கூடிய சம்ஸ் எல்லாம் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். நன்றி.